எட்டாம் வகுப்பு தமிழ் வருமுன் காப்போம். சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக. காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நலம் பிளஸ் எல்லாம், இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். வருமுன் காப்போம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை, எதுகை, ஏவு சொற்களை எடுத்து எழுதுக. மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல வருது, எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று போல வருது, ஏபு சொற்கள் அப்படின்னா கடைசி எழுத்து அல்லது கடைசி சொல் ஒன்று போல இருந்து அது வந்து ஏபு சொற்கள். ஃபஸ்ட்டு மோனை, உடலின் உலகில் இடமும் இனிய சுத்தமுள்ள சுகமும் நித்தம் நீண்ட. எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்று போல இருக்கும். எதுகை உடலின் இடமும் கூளை ஏழை சுத்தமுள்ள நித்தம் மட்டு திட்டு. ஏபு அப்படின்னா கடைசி எழுத்து ஒன்று போல வருது. குடியப்பா உறங்கப்பா, பாடிடுவாய் விழுந்திடுவாய், இடுமப்பா தருமப்பா, அறிவாயா வாழ்வாயா. குருவினா ஒன்னா கொஸ்டின், நம்மை நோய் அணுகாமல் காப்பவை யாவை? காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். சுத்தமான காற்றை சுவாசித்து வர வேண்டும். இவை நம்மை நோய் அணுகாமல் காப்பவையாகும். ரெண்டாவது கொஸ்டின், அதிகமாய் உண்பதால் ஏற்படும் தீமையாய் கவிமணி குறிப்பிடுவன யாவை? உணவினை அளவாய் உண்ணாமல் அதிகமாய் உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தாறும் நோய்வைப்பட்டு துன்பமடைய வேண்டிய நிலை வரும். சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சுத்தமான காற்றை சுவாசித்து வருதல் வேண்டும். கூளை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். இரவில் நன்றாய் உறங்குதல் வேண்டும். உணவை அளவாய் உண்ணுதல் வேண்டும். தூய்மையான குடிநீரை குடித்து நன்கு பசித்த பிறகு உண்ணுதல் வேண்டும். சிந்தனை வினா, நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாய் நீங்கள் கருதுவன யாவை? உரிய நேரங்களில் தடுப்பூசி போடுதல், மருந்துகள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். மனதளவிலும் உடல் அளவிலும் சுத்தமாய் இருந்தல் வேண்டும். தங்களது சுற்றுப்புறத்தையும் தூய்மையாய் வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை நன்றாக கழுவிய பிறகே உணவு உண்ண வேண்டும். தன் சுத்தமும் சமூக தூய்மையும் பேணப்படும் போதுதான் சுகாதாரமான நோயற்ற வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்கும்.